பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து அமித்ஷா அவர்களை பார்த்த பிறகு நடத்துகிற பொதுக்கூட்டங்கள் நினைக்கிறேன். எல்லா தலைவர்களோட சிலைக்கும் மாலை போடுறாரு. இது வந்து தென் மாவட்டம் போனாலே ஒரு ஜாதி அரசியல் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க தலைவர்களுக்கு மாலை போட்டான்னு எடுத்துக்கலாமா? இதை 20 பார்லிமெண்ட் தொகுதிகளில் ஃபைட்டிங் கேண்டிடேட்டாக தேசிய ஜனநாயக கூட்டணி வர முடியும். 20 பாராளுமன்ற தொகுதிகளில் முதல் இடத்துக்கோ இல்லை ரெண்டாவது இடத்துக்கோ தேசிய ஜனநாயக கூட்டணி தனியாக அதிமுக இல்லாமல் ஒரு அணி அமைச்சா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காங்கிரஸுங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு திமுகவோட என்பாடிமெண்ட் ஆகிடுச்சு, திமுகவுடைய ஒரு அணிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை வந்து இந்த கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வாக்குகள் வந்து பிரிஞ்சு அது வந்து பிஜேபிக்கு சாதகமாக கண்டிப்பாக இந்து ஓட் பேங்க் வந்து பிஜேபிக்கு அப்படியே விழும்னு நினைக்கிறேன். அப்படியே வேறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொங்குவை தாண்டி வந்து தர்மபுரியிலையும் கோயில்பட்டிலையும் வந்து அண்ணாமலைக்கு இப்போ மிகப்பெரிய கூட்டம் கூடுச்சு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தென்காசி கூட்டம் அதை விட அதிகமாகவே இருந்தது. திமுக அதிமுகக்கு மாற்று, கரப்ஷனுக்கு மாற்று, யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறதுங்கிற மாதிரி பல புள்ளிகளில் அண்ணாமலைக்கு ஒரு நல்ல இமேஜ் கிடைக்கிது. அது தென் மாவட்டங்கள்லையும் கிடைக்கிது. ஆனால் கிஷோர் கே சிவாமி மாதிரியான ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, அந்த எலைட் ஓட்டர்ஸ் ஓட்டு போடவே வரமாட்டாங்க. அவங்க பெங்களூர், மும்பை, டெல்லி அப்படி இப்படின்னு ஃபாரின் அங்கே போய் 2014 ஓட்டு போட்டாங்களே. நேஷன் ஃபர்ஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரிஷி அவர்கள். அவர்கிட்ட தான் வந்து பேச போகிறோம் இன்னைக்கு. சார் வணக்கம். வணக்கம். இந்த பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து தென் மாவட்டத்துக்கு விஜயம் பண்ணியிருக்காரு, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலியிலையும் விஜயம் பண்ணியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து அமித்ஷா அவர்களை பார்த்த பிறகு நடத்துகிற பொதுக்கூட்டங்கள் நினைக்கிறேன். தெளிவாக அமித்ஷா அவர்களை பார்த்த பிறகு தூத்துக்குடியில் தென்காசியில் அவர் பேசுறத வச்சு பார்த்தா, அதிமுகவோட கூட்டணிக்காக நான் அரசியல் பண்ணல, நான் பாஜக வளர்க்குறதுக்கு அரசியல் பண்ணுறேங்கிற ஒரு ஸ்டாண்டில் அவர் தெளிவாக போகிறாரு. தனியனியாக தேர்தலை சந்திக்கணுங்கிற ஆசை அவருக்கு இருக்குது. தென்காசி தூத்துக்குடி கூட்டத்திலாம் பேசும்போது பாலும் தண்ணியும் ஒட்டாது, நம்ம தனித்தன்மை முக்கியம், கூண்டுலேருந்து கிளி பறக்கிறதுக்கு தயாராகிடுச்சு, நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, நம்ம பாதி தனிப்பாதங்கள்லாம் பல ஹின்ஸை அதுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதெல்லாம் மையப்படுத்தி பார்க்கும்போது அவர் கூட்டணி இல்லாமல் தனிச்சு போகணுங்கிற விருப்பத்தை தலைமையில் சொல்லி அதுக்கு ஓரளவுக்கு க்ரீன் சிக்னல் வாங்கிட்டு தான் இதை பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது. தூத்துக்குடிக்கு போயிருந்தப்போ தூத்துக்குடியில் வந்து பொதுக்கூட்டம் கிடையாது, தென்காசி மாதிரி பொதுக்கூட்டம் கிடையாது, நிர்வாகிகள் கூட்டம். தூத்துக்குடி நிர்வாகிகள் கூட்டம் தான் நடந்தது. தூத்துக்குடிக்கு போயிருந்தப்போ வந்து வாவுசிக்கு மாலை போடுறாரு, காமராஜருக்கு மாலை போடுறாரு, அங்கே இருந்த மீனவ சமுதாயத்திலேருந்து வந்த குருஸ் பர்ணாந்த சிலைக்கு மாலை போடுறாரு, சர்மா சிலைக்கு, எல்லா தலைவர்களோட சிலைக்கும் மாலை போடுறாரு. இது வந்து தென் மாவட்டம் போனாலே அது ஒரு ஜாதி அரசியல் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த இவங்க தலைவர்களுக்கு மாலை போட்டான்னு எடுத்துக்கலாமா? இதை மேற்கில் யாரும் தலைவர் சிலைக்கு மாலை போடுற இல்லையா, இல்லை வடமாவட்டங்களை போடுற இல்லையா, எல்லா பகுதியிலையும் போடுறாங்க. இவர் தூத்துக்குடிக்கு போகும்போது அங்கே மிக்சடு டவுன் ஏரியாங்கிறதுனால எல்லார் சிலைக்கும் மாலை போட்டு, குருஸ் பெர்னாண்டோ சிலைக்கு உட்பட அத்தனை சிலைக்கு மாலை போட்டு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருங்கும் போது, அவர் இண்டிவிஜுவலாக கலங்காணும் போது எல்லார் ஆதரவும் நமக்கு சவுத்தில் தேவை, அப்போ தான் வந்து சவுத்தில் நம்ம ஃபைட்டை கொடுக்க முடியுங்கிற ஒரு கணங்களை தான் எல்லார் சிலைக்கும் மாலை போட்டு அந்த மரியாதையை கொடுத்துருக்காரு. குறிப்பாக அவர் நம்புறது 20 பார்லிமெண்ட் தொகுதிகளில் ஃபைட்டிங் கேண்டிடேட்டாக தேசிய ஜனநாயக கூட்டணி வர முடியும். 20 பாராளுமன்ற தொகுதிகளில் முதல் இடத்துக்கோ இல்லை ரெண்டாவது இடத்துக்கோ தேசிய ஜனநாயக கூட்டணி தனியாக அதிமுக இல்லாமல் ஒரு அணி அமைச்சா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சொல்கிறீங்களா? வெற்றி பெறதுக்கு இல்லை ரன்னர் அப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 20 பார்லிமெண்ட் தொகுதிகளில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை எதை மையமாக வச்சு சொல்கிறேன்னா, 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டை நம்ம டீகோட் பண்ணி பார்க்கும்போது 3 தொகுதிகளில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தனியாகவே ஜெயிச்சிது. கன்னியாகுமரியில், தருமபுரியில், பாண்டிச்சேரியில் ஜெயிச்சிது. இது போக வேலூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, ஈரோடு, திருப்பூர், விருதுநகர் இந்த தொகுதிகள்லாம் வந்து ராமநாதபுரத்தில் 3வது தான் போச்சு. இந்த தொகுதிகள்லாம் 2வது இடத்துக்கு வந்தாங்க. ஸோ அதை விட இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபார்முடபுளாக ஒரு அலையன்ஸை கொண்டு வந்து, குறிப்பாக ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் உயிரோடு இல்லாத சுச்சுவேஷனில் ஒரு அணியாக கட்டமைச்சேன், நிச்சயமாக இந்த அணி வந்து 20 பாராளுமன்ற தொகுதிகளில் ஃபைட்டிங் கேண்டிடேட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து 59 அசம்பிளி சீட்ஸில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வந்தாங்க. இப்போ அது ஒரு 100 அசம்பிளி சீட்ஸ் ஒட்டிலையும் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அப்படி வந்ததுன்னா அடுத்த கட்ட அரசியல் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கும் தான் போட்டின்னு தமிழ்நாடு அரசியல் நகரும். அதை மையப்படுத்தி தான் அண்ணாமலை அவர்கள் இந்த அரசியல் நகர்த்துறாரு. 2014 பாஜக ஒரு தனி கூட்டணி வச்சு அமைச்சு போட்டிட்டது. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோடியா லேடியா அப்படிங்கிற மாதிரிலாம் ஜெயலலிதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொன்று என்னென்னா, அந்த நேரத்தில் வந்து
ஏசி சண்முகம் கூட இருந்தார், பிஜேபியில் இருந்தார், அதுக்கப்புறம் பாமக கூட இருந்தது, எல்லாமே அது எல்லாமே ஓகே. ஆனால் காங்கிரஸும் தனிச்சு தானே நினைச்சி, அதனால தானே வந்து கன்னியாகுமரியில் வந்து பிஜேபிக்கு ஒரு சீட்டு கிடைச்சது. அப்படி தானே அதை பார்க்க முடியும். ஏன்னா காங்கிரஸும் வந்து தனிச்சு நிற்க போகும்போது ஓட்டு வந்து திமுகவுக்கு போகாமல் ஒரு ஸ்பிளிட்டாக இருந்தது. அதனால அதிமுகவுக்கு சாதகமாக தமிழ்நாட்டில் வந்துச்சு, ஒரு இடம் கன்னியாகுமரியும் கிடச்சிது, மற்ற இடங்களில் வந்து பிஜேபி ரெண்டாவது இடமும் வந்துச்சு. இப்போ வந்து 2024 வந்து அதிமுக வந்து இல்லை காங்கிரஸ் வந்து தனிச்சு போகிறது கிடையாது, அதிமுகவும் கூட்டணி நியமிக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அது பிஜேபிக்கு சாதகமாக முடியுமா இல்லை பாதகமாக தான் முடியும்? அதாவது காங்கிரஸுங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு திமுகவோட என்பாடிமெண்ட் ஆகிடுச்சு, திமுகவுடைய ஒரு அணிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இளநணி, சுற்றுச்சூழல் அணி, மகளிர் அணிங்கிற மாதிரி காங்கிரஸும் திமுகவுடைய ஒரு அணிங்கிற மாதிரி. ரிஷிக்காவும் இப்படி தான் ஒரு திமுகவோட ஒரு அணின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ காங்கிரஸையும் சேர்த்துட்டீங்க. ஆமாம், அப்படி தான் பிஹேவ் பண்ணுறாங்க போது அதை சொல்கிறல தப்பு இல்லை. ஸோ ஒரு அணிங்கிற மாதிரி செயல்பட்டதுனால இப்போ அவங்க கூட்டணி இருக்காங்கிறது உறுதி தான். நான் இதில் மையமாக வச்சு பார்க்குறது 2014 மைனாரிட்டி ஓட்ஸ், அதாவது கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம் வந்து திமுகவுக்கு ட்ரெடிஷ்னலாக ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி பிரிஞ்சதுனால அண்ணா திமுகவுக்கு மாற்றி ஓட்டு போட்டாங்க. அதனால தான் அண்ணா திமுக 44% பெற்றாங்க. அப்படி கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு அண்ணா திமுக கன்சாலிடேட் ஆன பிறகு தான் இந்த ரிசல்ட்டை பிஜேபி கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ திமுககிட்ட கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு கன்சாலிடேட் ஆவாங்க காங்கிரஸ் கூட்டணியோட. காங்கிரஸ் கூட்டணி இல்லாமல் ஜெயலலிதா அவர்களுக்கு கன்சாலிடேட் ஆனாங்க, காங்கிரஸ் கூட்டணியோட ஸ்டாலின் கன்சாலிடேட் ஆவாங்க. அது எந்த வகையிலும் எலக்ட்ரோடெலாம் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துங்கிறத நான் பார்க்கல. இன்னொன்று நீங்கள் சொல்கிறது கன்னியாகுமரி பார்லிமெண்ட்டில் 4 போட்டி தான் வெற்றிக்கு வழிவகுத்துன்னு சொல்கிறீங்க. இப்போவும் நான் சொல்கிறேன், 4 போட்டி ஏற்படும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்று பாஜக போட்டிடுவாங்க, காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒரு கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி போடுவார், நாம் தமிழோட கேண்டிடேட் வருவாங்க. 4 போட்டி ஏற்படும். 4 போட்டியில் கன்னியாகுமரியில் நிச்சயமாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 2014 விட சிறப்பான நிலைமைனா இப்போ தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இருக்குது. அந்த 4 போட்டியில் வந்து முன்னாடி காங்கிரஸ் திமுகவும் 2014 தனிச்சு நின்றுச்சு, இந்த வட்டம் வந்து காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து நிற்க போகிறாங்க கன்னியாகுமரி. அப்போ வந்து அது வந்து கன்சர்வேட்டாக திமுகவுக்கு ஆதரவாக தானே போகும், பிஜேபிக்கு ஆதரவாக எப்படி வரும்? திமுக கூட்டணிக்கோ இல்லை காங்கிரஸோட வேட்பாளருக்கோ ஆதரவாக தானே போகும், பிஜேபிக்கு எப்படி ஆதரவாக வரும்? அதாவது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கக்கூடிய 40% பாறை மாதிரி அது எப்படி இருந்தாலும் விழுந்துடும், அதில் எந்த ஒரு மாற்றமும் அதில் வரப்போறதில்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது வந்து அங்கே வந்து திமுக ஒரு 10% வாக்குகள் இருக்கேன், அந்த 10% வாக்குகள் காங்கிரஸோடு சேர்த்து அதே அவங்களும் ஒரு 35-40% ஓட்டுங்கிற மாதிரி வந்து ஃபைட் பண்ணுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஆன்டி மோடி ஸ்டாண்டு கொண்டு வந்து அவர் தனியாக களத்தில் நிற்கும் போது அந்த கிறிஸ்டின் முஸ்லீமோட தான் குடி வச்சிருப்பார். அதே மாதிரி அங்கே திமுக காங்கிரஸ் கட்சிகளில் வந்து மீனவர்களுக்கு எந்த ரெப்ரஸன்டேஷனும் கிடையாது. அங்கே இருக்கிற 6 MLA யாருமே ஃபிஷர்மேன் கிடையாது, MP ஃபிஷர்மேன் கிடையாது, ஒரு வாரியம் கூட அவங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் ஒரு கேண்டிடேட் ஃபிஷர்மேன் கேண்டிடேட் போட்டாங்கன்னா அந்த கேண்டிடேட் ஒரு 10% ஓட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 4 போட்டியில் திமுக காங்கிரஸ் சேர்ந்திருந்துமே எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சு பிஜேபி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வந்து இந்த கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வாக்குகள் வந்து பிரிஞ்சு அது வந்து பிஜேபிக்கு சாதகமாக கண்டிப்பாக இந்து ஓட் பேங்க் வந்து பிஜேபிக்கு அப்படியே விழும்னு நினைக்கிறேன், அப்படியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீனவர்களுக்கு எதுவுமே திமுக காங்கிரஸ் செய்யலைங்கிறதுனால அந்த வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென்காசி பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டார், தென்காசி தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் கொஞ்சம் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டார், அப்புறம் தர்மபுரியில் கலந்துக்கிட்டார். கொங்குவை தாண்டி வந்து தர்மபுரியிலையும் கோயில்பட்டியிலையும் வந்து அண்ணாமலைக்கு மிகப்பெரிய கூட்டம் கூடுச்சு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தென்காசி கூட்டம் அதை விட அதிகமாகவே இருந்தது. இந்த இதெல்லாம் வந்து கொங்குவை தாண்டி அண்ணாமலைக்கு வந்து மற்ற இடங்கள்லேயும் ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத காட்டுதுன்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், பேன் தமிழ்நாடு அண்ணாமலைக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ ஏற்பட்டிருக்குங்கிறது உண்மைதான். குறிப்பாக தனிச்சு போட்டியிட போகிறோங்கிற புள்ளியில் வந்து அந்த ஃபேஸ் வேல்யூ ஏற்படுது. அதை அண்ணாமலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தியிருக்கு. குறிப்பாக ஈரோடு கிழக்கிலே நின்றிருந்தால் அது இன்னும் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்குமேங்கிற எண்ணம் பல பேருக்கு இருந்தது. இப்போ அவரை வந்து நாட் டூ லேட்டுங்கிற மாதிரி 2024 முன்பு அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அப்போ பேன் தமிழ்நாடு கோர்ஸ் ஃபார் சேஞ்சுங்கிற புரியல அண்ணாமலைக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ கிடைக்குது. திமுக அதிமுகவுக்கு மாற்று, கரப்ஷனுக்கு மாற்று, யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறதுங்கிற மாதிரி பல புள்ளிகளில் அண்ணாமலைக்கு ஒரு நல்ல இமேஜ் கிடைக்கிது. அது தென் மாவட்டங்கள்லையும் கிடைக்குது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் அவர் அலையன்ஸ் இல்லைங்கிறத எம்பசிஸ் பண்ணுறதுக்கே தென் மாவட்டங்களில் ஒரு பேக்கிங் கிடைக்குது. அதனால தான் அவர் அதை தூத்துக்குடியிலையும் தென்காசிலையும் எம்பசிஸ் பண்ணுறாரு. இளைஞர்கள் மத்தியில் வந்து அண்ணாமலைக்கு வந்து சீமானுக்கு நிகராக அண்ணாமலைக்கு வந்து ஒரு இது ஒரு வேவ் லென்த் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு நல்ல வரவேற்பு இருக்குதுன்னு நினைக்கலாமா? கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கு நல்ல வரவேற்பு இளைஞர்கள் மத்தியில் கிடைக்குதுங்கிறது உண்மைதான். தமிழ்நாடு பூரா கிடைக்குது, கொங்கு பகுதியிலையும் கிடைக்குது, தென் மாவட்டங்களையும் கிடைக்குது. சீமானுக்கு இருக்கக்கூடிய ஓட் பேஸுங்கிறது வேற, அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஓட் பேஸுங்கிறது வேற. மாற்றத்துக்கான ஓட்டுங்கிறது ரெண்டுத்தையும் சொன்னாலும் சீமான் அவர்களுக்கு வந்து
டவுன்ட்ராடன் புவர் கம்யூனிட்டிஸ் பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்களுடைய ஓட்ஸு தான் சீமான் குடிவைப்பார். அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அப்பர் மிடில் கிளாஸ் ஓட்ஸு, அப்பர் கேஸ்ட் ஓட்ஸு, கொஞ்சம் எலைட் ஓட்டர்ஸ், அதை வந்து அண்ணாமலை குடி வச்சு போகிறார். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வெண்டேகனம் போட்டால் ஈக்குவல் ஒரே ஓட்டாக வருதுங்கிறது வந்து சீமான் கணக்கு வச்சது. நீங்கள் சொன்னீங்க புவர் கிளாஸ் பீப்புள் தான் அதிகமாக இருக்கும், அவங்களோட எண்ணிக்கை தானே தமிழ்நாட்டிலேயே அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அது சீமானோட அண்ணாமலையோட சீமானுக்கு தானே அது அதிகமாக இருக்கிற மாதிரி. யார் எவ்வளோ ஓட்டு எடுக்க அப்படின்னா ஒட்டுமொத்த 100% சீமானுக்கு பாதி அண்ணாமலைக்கு பாதின்னு பிரிக்க போகிறதில்ல. அதில் மாற்றத்தை விரும்பக்கூடியவங்க சீமான குடுப்பகுதியும் அண்ணாமலை குடுப்பகுதியும் போட போகிறாங்க. அதில் சீமான் எவ்வளோ வராரு, அண்ணாமலை எவ்வளோ வராருங்கிறத பார்த்துருவோம். எலைட் ஓட்டுறதுக்கும் ஒரு ஓட்டு இருக்குல்ல, அவங்களும் ஒன்று ஜீரோ கிடையாதுல்ல. அப்படி கிஷோர் கேசவாமி மாதிரியான ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, அந்த எலைட் ஓட்டர்ஸ் ஓட்டு போடவே வரமாட்டாங்க. அவங்க பெங்களூர், மும்பை, டெல்லி அப்படி இப்படின்னு ஃபாரின் அங்கே 2014 ஓட்டு போட்டாங்களே, 2014 தென் சென்னையில் எலைட் ஓட்டர்ஸ்லாம் ஓட்டு போட்டு தானே இளகணேசன் வந்து 25% வாக்குகளுக்கு வந்தார். அதே மாதிரி இங்கே கோயம்புத்தூரில் எலைட் ஓட்டர்ஸ்லாம் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போட்டாங்க இல்லையா, அது மாதிரி எலைட் ஓட்டர்ஸும் வந்து ஓட்டு போடுவாங்க. விருதுநகரில் எலைட் ஓட்டர்ஸாக இருக்கிறவங்க வைகோக்கு வந்து ஓட்டு போட்டாங்க இல்லையா 2014. அது மாதிரி இப்போ எலைட் ஓட்டர்ஸ் ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து ஓட்டு போடுவாங்க. அவங்களுக்கு கோர்ஸ் ஃபார் சேஞ்சுனா வந்து ஓட்டு போடுவாங்க. திமுக அணிக்கு அண்ணா திமுக அணிக்கும் போட்டினா அவங்க வந்து ஓட்டு போட மாட்டாங்க. இதுதான் 2000 அவங்க வெளியில இருந்தாலும் வரமாட்டாங்க. ஆமா, ஒரு மாற்றம் கிடைச்சது கிடைக்கும் அப்படின்னு நம்பினாங்கன்னா வெளியில இருந்தாலும் எவ்வளவு செலவு பண்ணினாலும் வந்து ஓட்டு போட்டு தயாரா இருக்காங்க. கண்டிப்பா காசு வாங்காமலே ஓட்டு போடுவாங்க, கண்டிப்பா காசு வாங்க ஓட்டு போடுறது. அதுதானே அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, நீங்க வந்து காசு கொடுத்து ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. இந்தக்குள்ள நம்ம போனோம்னா நம்ம தனித்தன்மை அடிபட்டு போயிடும். இது ஒரு விஷய சர்க்கிள், இது வந்து ஒரு நச்சு சுழற்சி, விஷய சர்க்கிள் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாரு. ஸோ அது தனியாக நிற்கும் போது, மாற்றத்தை முன்னெடுத்து நிற்கும் போது எலைட் ஓட்டர்ஸும் வந்து ஓட்டு போடுவாங்க. அதைத்தான் நான் முழுமையாக பார்க்கக்கூடிய விஷயம். அதுதான் 2004-2019 தேர்தல் முடிவுக்கும் 2014 தேர்தல் முடிவுக்குமான ஒரு வித்தியாசமாக நான் பார்க்குறேன். 2004-2019 ஒரு பெரிய கூட்டணி தான் அதிமுக பாஜக கூட்டணியாக இருந்தது. அதிமுகவும் ஆளுங்கச்சி, பாஜகவும் ஆளுங்கச்சி, இருந்தும் வாஷ் அவுட் ஆகுது. ஏன் வாஷ் அவுட் ஆகுதுன்னா, பாஜக மைண்டட் ஓட்டர்ஸே வந்து களத்துக்கு ஓட்டு போடல, அதிமுக மைண்டட் ஓட்டர்ஸும் பாதி மனசில் தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க திருப்பி திமுக அதிமுக கூட்டணிக்கு போட்டிக்கும் போது அவங்க அதை இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து வந்து ஓட்டு போட மாட்டாங்க. அதுவே 2014 மோடி பிரதமர் ஆகணும், ஒரு இந்த கண்ட்ரிக்கு ஒரு புது பிரைம் மினிஸ்டர் கிடைக்கணும், ஸ்ட்ராங் பிரைம் மினிஸ்டர் கிடைக்கணும், ஏபிள் பிரைம் மினிஸ்டர் கிடைக்கணும்னு சொல்லி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றுங்கிறத முன்னிறுத்தி ஒரு தனி அணியாக போகும்போது அவங்க எந்தோசியாசத்தோடு வந்து ஓட்டு போட்டாங்க. இப்போ அதோடு சேர்ந்து மாநில தலைவருக்கும் ஒரு ஃபேஸ் வேல்யூ வருதுங்கும் போது நிச்சயமாக எலைட் ஓட்டர்ஸும் ஓட்டு போட வருவாங்க. அதுவும் ஒரு பெரிய ஓட் பேங்காக நம்ம கண்ணெதிரில் தெரியும். அது வந்து தென் சென்னையில் பிஜேபி ஃபைட்டிங் கேண்டடாக வரும்போது உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து கிஷோர் கே சுவாமி சொல்கிறத வந்து ஒரு மாற்றத்துக்கான எலைட் ஓட்டர்ஸை வந்து கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க, அவர் சொல்கிறத நிராகரிக்கலாம்னு எடுத்துக்கலாமா? நான் வந்து இன்னொருத்தர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நான் போகல. அவர் வந்து 2019-2021 நடந்த ரிசல்ட்டை மையமாக வச்சு சொல்கிறாரு. நான் வந்து இப்போ கோர்ஸ் ஃபார் சேஞ்சாக வரும்போது ஓட்டு போட வருவாங்கங்கிறத சொல்கிறேன். எலெக்ஷன் முடிவில் அதை பார்த்துருவோம். 2014 வந்து அதிமுகவுக்கு நல்ல எம்பிக்கள் கிடைச்சாங்க, 2019 திமுகவுக்கு நல்ல எம்பிக்கள் கிடைச்சாங்க. ரெண்டு கட்சியுமே வந்து இந்த நேரத்தில் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபியில் கூட்டணி வைக்கலை. கூட்டணி வைக்காத பட்சத்தில் தமிழ்நாட்டுக்கு மத்திய அமைச்சர்களே கிடைக்கல. ஆமாம், இப்போ 2024 வந்து பிஜேபி வந்து அதிமுகவுடைய திமுகவுடைய கூட்டணி வைக்காமல் சந்திச்சதுன்னா, ஒருவேளை வந்து எம்பிக்களை பெறாமல் முடிஞ்சதுன்னா, வழக்கம் போலயே திமுக நிறைய எம்பிகள் பெற்றுட்டுன்னு வைங்க, பிஜேபிக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நமக்கு மத்திய அமைச்சர்கள் சொல்லிட்டு யாருமே கிடைக்காம போயிடுவாங்களே. நான் நினைக்கிறது கண்டிப்பா ஒரு சில கணிசமான சிங்கிள் டிஜிட்லயாவது ஒரு சில கணிசமான இடங்களை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் நினைக்கிறேன். அது வந்து அணி அமைஞ்சு கடைசி நிமிஷம் நம்ம அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, 2014 சரி, 2019 சரி, தமிழகத்திலேருந்து கிடைச்ச எம்பிக்களை நம்பி மத்தியில் மோடி அரசாங்கம் வரல. 2014 300 இடங்களுக்கு மேலே தான் மத்திய அமைச்சர் கொடுக்கல. அவங்களுக்கு ஆளே இல்லாத போது யாருக்கு பிடிச்சி கொடுத்துருக்கு? அதை மீடியா அவங்க முருகனுக்கு எந்த விதமான கம்பல்ஷனுமே இல்லாமல் ஒரு ராஜ்யசபா கொடுத்து எம்ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பாயிண்ட் சொல்லணும்னா, 300 சீட்டு தாண்டி 2014 என்டிஏ வரும்போது 3 சீட்டு தான் தமிழ்நாடு பாண்டிச்சேரிலேருந்து கான்ட்ரிபியூட் ஆச்சு. 2019 390 சீட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும்போதும் ஒரே ஒரு எம்பி சீட்டு தான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைச்சிது. இந்த ரவீந்திரநாத் குமார் மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது தமிழகத்திலேருந்து கிடைக்கிற ரிசல்ட்டை நம்பி மத்தியில் கவர்மெண்ட் அமைக்கணுங்கிற நிலைமையில மோடி அவர்கள் இல்லை. ஒரு சில கணிசமான இடங்கள் ஜெயிச்சா தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் உதவும். அது அணி எப்படி அமையுது, களத்தில் லாஸ்ட் மினிட் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாதிரி பாராளுமன்றம், மாதிரி சட்டமன்றம்னு சொல்லிட்டு தமிழக இளைஞரணி சார்பாக ரமேஷ்வா தலைமையில் ஒரு கூட்டம் நடந்துச்சு. இது வந்து இளைஞர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்குன்னு சொல்லி பொது வெளியில் பேசிக்கிறாங்க. இது வந்து அந்த மாதிரி சட்டமன்றம், மாதிரி நாடாளுமன்றத்துக்கு ஜேபி நட்டாவும் வந்திருந்தார், அதுக்கப்புறம் தேஜஸ்வி சூர்யா வந்திருந்தார், அண்ணாமலை கலந்துக்கிட்டாரு, இந்த மாதிரி பெரிய தலைவர்களும் போய் கலந்துக்கிட்டாங்க. இது வந்து தமிழக இளைஞர்கள் மத்தியில் நல்ல ஒரு எதிர்பார்ப்பை, ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பை தந்திருக்குன்னு பார்க்கலாமா?
நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு மாநில கட்சி தலைவர் பங்கேற்றலாம் எதுவும் மாக் பார்லிமெண்ட்டோ மாக் அசம்பிளியோ நடக்கலை. நான் வந்து மாக் பார்லிமெண்ட் மாக் யூஎன்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன், ஆனால் அதெல்லாம் இந்த மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அட்டன் பண்ணி நான் பார்த்தல. இது முதல் முறையாக வந்து மாநிலத்தில் அண்ணாமலை, அதே மாதிரி தேஜஸ்வி சூர்யா, ரமேஷ் வாய் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி சார்பிலேயே நடத்தி பெரிய அளவில் பண்ணியிருந்தாங்க. எஸ்ஆர்எம் காடாங்குளத்தோடு அங்கே பண்ணியிருந்தாங்க. நானும் அன்றைக்கி அதை பார்த்தேன். ஸோ இது வந்து எஃபெக்ட் வந்து பிஜேபி களத்துக்கு வருதுங்கிற ஒரு எஃபெக்டை யங்ஸ்டர்ஸ் மத்தியில் கொடுக்குதுங்கிறது உண்மைதான். கர்நாடகா தேர்தல் இணை பொறுப்பாளராக அண்ணாமலை வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. கர்நாடகா தேர்தலில் பாஜக வென்று பாஜக கர்நாடகத்தில் ஆட்சி அமைச்சிருச்சுன்னா அந்த கிரெடிட் வந்து அண்ணாமலைக்கு போகும். அப்போ அதை வச்சு வந்து அண்ணாமலையோட இமேஜ் இன்னும் கொஞ்சம் உயரமும் எடுத்துக்கலாமா? இல்லை, ரிசல்ட்டு பட்டுக்குள்ளே நான் போகல. ஏன்னா கர்நாடகா எப்போதுமே பிஜேபி வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஸ்டேட் தான். காங்கிரஸ் தான் ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க, அதை நான் மறுக்கவே விரும்பல. இப்போ வந்து காங்கிரஸ் தான் அட்வான்டேஜஸ் பொசிஷனில் ஃபைட் பண்ணுறாங்கிறதையும் மறுக்க விரும்பலை. இந்த ரிசல்ட்டுனால அண்ணாமலைக்கு வந்து தோற்று போனால் பெரிய ஒரு சுமையினும் வந்துடாது, ஜெயிச்சிட்டா ஒரு கிரெடிட் வந்தாலும் மிகப்பெரிய கிரெடிட்டுங்கிறதும் வந்துடாது. ஏன்னா முழுக்க முழுக்க கர்நாடகா எலெக்ஷனை வந்து அவங்க எடியூரப்பாவை முன்னிறுத்தி தான் மத்திய பாஜக தலைமை நடத்துகிறாங்க. ஸோ ரிசல்ட் எப்படி வருதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நான் இன்னும் கர்நாடகாவில் கமிட் பண்ண விரும்பலை. காரணம், காங்கிரஸ் வந்து அட்வான்டேஜஸ் பொசிஷன் இருக்காங்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை, அவங்க வந்து சிஎம் கேண்டிடேட்டில் ஒரு கன்ஃபியூஷன் வருங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பார்த்துட்டு இருந்தாலும் கூட, சிவசங்கரப்பா தலித் லீடர், அவர் வந்து நானும் சிஎம் கேண்டிடேட்டாக வருவேங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்துரு. நான் வந்து என் தொகுதியோடு நிற்க மாட்டேன், என் கர்நாடகா பூரா நான் பிரச்சாரம் பண்ணுவேன்ட்டு கேண்டிடேட் லிஸ்ட் 124 கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு அவர் சொன்னார். முனியப்பா முன்னாள் மத்திய அமைச்சர், அவர் தன்னுடைய நம்மளும் சிஎம் கேண்டிடேட்டாக வரணுங்கிற ஆசை அவருக்கு இருக்குது. சிவகுமாருக்கு இருக்குது, பரமேஸ்வராக்கு இருக்குது, டாக்டர் ஜி பரமேஸ்வராக்கு இருக்குது, சித்தராமையாக்கு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ஏதாவது ஒரு குழப்பம் வந்துன்னா வந்து அது காங்கிரஸை புல் டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து பிஜேபி இந்த ரிசர்வேஷன், முஸ்லீம் ரிசர்வேஷன்ஸை ஸ்கிராப் பண்ணிவிட்டு அதை வந்து ஹிந்து ரிசர்வேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லிங்காயத்ஸ் மத்தியில், ஒக்கலிகாஸ் மத்தியில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது பிஜேபிக்கு கை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் ரிசல்ட் எப்படி வருங்கிறதுல ஐ ஹாவ் மை ஓன் ரிசர்வேஷன்ஸ். பொறுத்திருந்த பார்ப்போம். இது வந்து அந்த ரிசர்வேஷன் அது வந்து எப்படி நடந்தாலுமே, தேர்தல் வந்து எப்படி நடந்தாலுமே அது அண்ணாமலைக்கு வந்து ஒரு இமேஜாக கிரியேட் பண்ணி கொடுக்குமா? அதாவது அவர் பொறுப்பாளராக போனதே அவருக்கு மிகப்பெரிய இமேஜ் தான். அவர் வந்து ஒரு குரூஷியல் எலெக்ஷனில் அவர் பொறுப்பாளராக போட்டதே அவருக்கு மிகப்பெரிய இமேஜ் தான். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்து அவரோட இமேஜ் எப்படி இருக்குங்கிறதுல ஐ டவுட். தென் மாவட்டங்களில் நயினா நாகேந்திரனோட செயல்பாடு வந்து பிஜேபியில் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து கன்னியாகுமரிக்குள்ளே இருந்துக்கிறாரு, வெளியிலேயே வரமாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து நயினா நாகேந்திரனுக்கும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கான போட்டி அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை பிஜேபி வளர்றதுக்காக நயினாந்திரன் செயல்படுறாரு, எனக்கு கன்னியாகுமரி எம்பி மட்டுமே போதும்னு அப்படிங்கிற ஒரு அளவோட பொன் ராதாகிருஷ்ணன் நின்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இல்லை, பொன் ராதாகிருஷ்ணன் அவருடைய அரசியல் வந்து கன்னியாகுமரி ஃபுல் பிஜேபி அவர் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறவர். அவருடைய அரசியல் கலியக்கோளையில் வந்து கன்னியாகுமரி வரத்துலையும் தான், அது வந்து உண்மைதானா இல்லைன்னு ஒன்றும் சொல்ல. நயினா நாகேந்திரனை பொறுத்தவரையிலே அவர் அதிமுக மினிஸ்டர்லாம் இருந்துட்டு பெரிய பொசிஷன்லேருந்து நம்பர் டூ நம்பர் த்ரீலேருந்து வந்ததுனால அவரை ஆஸ்பைர் பண்ணுறாருங்கிறதுலாம் மாற்றம் இல்லை. இதில் ஒருத்தர் போட்டி போடுறாங்கன்னு நான் ஒன்றும் நினைக்கல. என்ன, இந்த மாநகராட்சி தேர்தல் முடிஞ்சோன்னா அதுக்கு பொறுப்பாளராக போன்ற நயினா நாகேந்திரனா இருந்தார்னு நினைக்கிறேன், மேல்ட பார்வையாளராக இருந்தாருன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ கிளாஷுங்கிற மாதிரியோ இல்லை அவருடைய வளர்ச்சியை ஒரு கட்டையல் பண்ணுங்கிற மாதிரியே அவர் முயற்சி எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. பிஜேபியில் பொறுத்த வரைக்கும் வாரிசு அரசியலுக்கு எதிர்ப்பான கட்சி தான் பிஜேபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வாரிசு அரசியலில் நயினா நாகேந்திரனுக்கு கட்சியில் பொறுப்பு இருக்குது, மாநில துணைத் தலைவர் இருக்கார். அவர் பையன் பாலாஜிக்கும் துணைத் தலைவராக இளைஞனில இருக்குது. இது வந்து வாரிசு அரசியல பிஜேபி ஆதரிக்குதா? வாரிசு அரசியலுங்கிறது மக்கள் ஏத்துக்கிட்டா போதும். இந்தியா பூராவே ராஜ்நாத் சிங் பையன் எம்எல்ஏவா இருக்காரு. ஆனா பாஜக தலைவர்கள் பேசுறதெல்லாம் வந்து திமுக வாரிசு அரசியல் பண்ணுது, கலைஞருக்கு அப்புறம் வந்து ஸ்டாலினுக்கு அப்புறம் வந்து உதயநிதி அப்படின்னு சொல்லி எல்லாம் ப்ரொபகண்டா பண்றாருல. நான் சிம்பிளா வாரிசு அரசியல்ங்கிறது மக்கள் ஏத்துக்கிட்டா போதும். கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, ஓட்டு போட்டாங்க, முதலமைச்சர் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். எப்போ அதை வந்து ஒரு டம்பிங்கிற மாதிரி பார்ப்பாங்கன்னா, மக்கள் ஏற்றுக்காத ஒரு தலைவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்கும்போது தான் அதை வந்து டம்பிங்கிற மாதிரி வாரிசு அரசியலுங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இப்போ உதயநிதி வந்து மக்கள் சக்தியை நான் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் வாரிசு அரசியலுங்கிறத முன்னிச்சு பேச முடியாது. அது வரத்துலையும் பேசலாம். இப்போ 26 செப்டம்பர் தேர்தல் வரத்துலையும் அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையான்னு பார்த்து பேசலாம். ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பேச முடியாது. ஏன், வசுந்தரராஜே அவருடைய சன் இருக்காங்க, ராஜ்நாத் சிங் சன் இருக்காங்க, எடியூரப்பா சன் வந்து இப்போது ப்ரமோட் ஆகி வந்துட்டுருக்காரு. அது மாதிரி நயினா நாகேந்திரன் சன் பாலாஜிக்கு ஒரு சின்ன ஒரு மாநில துணைத் தலைவராக இளைஞனில் அவர் செயல்பட்டுருக்காரு. மற்றபடி இதை ஒரு அக்யூசேஷனாக நான் பார்க்கல. பொதுவாகவே வாரிசு அரசியலுங்கிறது ஒன்று அக்யூசேஷன் கிடையாது. பிஜேபியில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ரெண்டு பதவி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது அவங்களோட கொள்கை. காங்கிரஸ்லேயும் இதை தான் ராஜஸ்தான் அந்த
திங்க் டேங்க் கூட சிந்தர் மன்ற இந்த கூட்டத்தில் சொன்னாங்க. கர்நாடகாவில் இப்போ டிக்கெட் கொடுக்கும்போது பிடிஎம் லே அவுட்டில் சௌமியாவுக்கும் கொடுத்துருக்காங்க, பக்கத்து வழியில் அவங்க அப்பாவுக்கும் கொடுத்துருக்காங்க. டிகே சிவகுமார் மாநில தலைவர், அவர் எம்எல்ஏக்கு நிற்கிறாரு, அவர் தம்பி சுரேஷ் வந்து எம்பியாக இருக்கார். காங்கிரஸில் அந்த திட்டத்தை போட்டு அதை என்ன ஃபாலோ பண்ணிகிட்டா இருக்காங்க. எந்த கட்சியிலையும் அதை பண்ண முடியாது. ஏன் சிதம்பரம் ராஜ்யசபா எம்பியாக இருக்காரு, அவர் பையன் லோக்சபா எம்பியாக இருக்காரு. இப்படி தான் இந்தியா கூட இருக்காங்க. வாரிசு அரசியலுங்கிறது மக்கள் ஏற்றுக்கிட்டால் போதும். அண்ணாமலை புரோபகண்டா என்னன்னா, வாரிசு அரசியலுக்கு எதிரான கட்சி பாஜகங்கிறது புரோபகண்டா. அந்த புரோபகண்டாவை வந்து விரும்புறாங்க இளைஞர்கள், விழுங்குறாங்க, பொதுமக்கள் விரும்புறாங்க. அந்த புரோபகண்டாவை விரும்புற அதே பாஜக கட்சி வந்து நயனா நாகேந்திரனுக்கும் அவங்க பையனுக்கும் வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரி கோயில்பட்டியில் இளைஞரணியில் தினேஷ் ரோடி இருக்கிறாரு, அவருக்கும் பொறுப்பு இருக்குது. அவங்க மனைவிக்கும் வந்து பிஜேபியில் பொறுப்பு கொடுத்துருக்காங்க, மாநில பொறுப்பு. அப்போ இவங்களும் வந்து அதை வாரிசு அரசியல ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது வெளிப்படையாக தெரியும். அதாவது மக்கள் விரும்ப மாட்டாங்க. அதாவது சிம்பிள் வாரிசு அரசியலுங்கிறதுக்கான ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் என்னென்னு நான் பார்க்குறதுனா, இப்போ ராஜ்நாத் சிங் மத்திய அமைச்சராக இருக்கார், அவர் வந்து அவர் பையன் எம்எல்ஏவாக தான் இருக்கார். அவர் வந்து என் பையனுக்கு நீங்கள் யூபி முதலமைச்சர் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணி, தகுதி இல்லாத ஒரு நபருக்கு, அவர் பையனுக்கு தகுதி இருக்காங்கிற சொல்லல, தகுதி இல்லாத ஒரு நபருக்கு அதை வாங்கி கொடுத்தாருன்னா அது வாரிசு அரசியல். வசந்தராஜே அவங்க மகனுக்கு வந்து எனக்கு மத்திய அமைச்சர் வேணும், இல்லை எனக்கு அடுத்து முதலமைச்சராக இவர் தான் நிற்கணும், சதீஷ் புனியா நிற்கக்கூடாது, இவர் தான் என் பையனை தான் நீங்கள் முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா அது வாரிசு அரசியல். மற்றபடி மக்களை சந்தித்து ஒருத்தங்களுக்கு சின்ன எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ வருதுங்கிறது வாரிசு அரசியல் கிடையாது. இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ நிற்கும் போது கூட அதை வாரிசு அரசியல்லாம் ஒன்றும் யாரும் பெருசாக பண்ணல. அவர் அமைச்சராகின பிறகு அந்த அக்யூசேஷன் வருது. அது எப்போ வரத்துலையும் இருக்குன்னா, அவர் திருப்பி மக்களை சந்தித்து மேண்டேட் வாங்குற வரத்துலையும் இருக்கும். இப்போ மோடி அப்படிங்கிற ஒரு ஜாதியை பற்றி தவறாக பேசிட்டார் ராகுல் காந்தின்னு சொல்லிட்டு அவரை வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணி எம்பி பதவியெல்லாம் தூக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பிராமணர்களை தவறாக பேசுறது அப்படிங்கிறது வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. பிராமணர்கள் முக்கியமாக தமிழக பிராமணர்கள் வந்து தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இன்டர்நேஷ்னல் லெவலில் பறந்து விரிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு எலைட் பீப்புள், அவங்க ஒரு இதாக இருக்காங்க. அப்போ அவங்க வந்து தமிழ்நாட்டில் பிராமணர்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்கள எதற்கு இது வரைக்கும் எதிர்த்து ஒரு கேஸு போடலை, ஒரு வழக்கு போடலை? ஆனால் 2019 ராகுல் காந்தி பேசினோடனே 2 வருஷம் தண்டனைலாம் அவருக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஏன் வந்து இதை போடலை, இல்லை இதை இந்த ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பிராமணர்கள் ஏன் வந்து கண்டிக்கலன்னு பார்க்குறது? பிராமின்ஸ் வந்து பொலிட்டிக்கலாக அவ்வளவு தூரம் ஈடுபாடு காட்டின ஒரு கேஸ்டாக இப்போதைக்கு இல்லை. நாளைக்கு ஒரு புது அரசியலாக கோர்ஸ் பாடு செஞ்சால் வரும்போது தான் அவங்க அரசியலில் ஆர்வம் காட்டுங்க. அது வரத்துலேயும் அவங்க அரசியலில் ஆர்வம் காட்டாத ஒரு நிலைமையிலேயே போயிட்டாங்க. ராகுல் காந்தி பேசினா வந்து அவர் நீரவ் மோடி லலித் மோடி திருடர்கள்னு சொல்கிறது வந்து நரேந்திர மோடியும் திருடர்னு சொல்லியிருந்தா அதோட டிஃபமேஷனோட நின்றுருக்கும். அவர் மோடின் பேர் வச்சாலே திருடர்னு சொல்லிட்டாரு, அவர் ஃப்ளோவில் சொல்லிட்டாரு. கோர்ட்டில் நான் இன்டென்ஷனலாக பேசலை, நான் நரேந்திர மோடியை பொலிட்டிக்கலாக டார்கெட் பண்ணி பேசினேன்னு சொல்லியிருந்தா கேஸ் முடிஞ்சிருக்கும். அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் விடாப்படியாக பிடிவாதமாக இருந்தது தான் அவருடைய கன்விக்ஷனுக்கு காரணம். கன்விக்ஷனுக்கு மட்டும் இல்லை, டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கும் அவர் தான் காரணம். அவர் பேசினதுக்காக தான் கன்விக்ஷன், டிஸ்குவாலிஃபை ஆகாமலே இருந்திருக்கலாம். ஆனால் இவர் தான் புடிவாரம் பிடிச்சி 2013 அந்த பில்லை ப்ரெஸ் மீட்லேயே கிழிச்சு போட்டு 2 வருஷம் தண்டனை பெற்றாலே அவங்கள வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு இவர் தான் கொண்டு வந்தார். அதுதான் லாலு பிரசாத் யாதவுக்கு வினையாக வந்தது, ஜெயலலிதா அவங்களுக்கு வினையாக வந்தது, இன்றைக்கி அவருக்கே கர்மாய சபூமராங்கன்னு வினையாக வந்துருச்சு. என்னென்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஓபிசி கம்யூனிட்டி அவர் இழிவுபடுத்தி பேசியிருக்காருங்கும் போது தமிழ்நாட்டுக்குள்ளே அதை யாருமே கண்டிக்கல. அதை வந்து கண்டித்து ஒரு அரசியல் தலைவர் வந்து கண்டிச்சுன்னு இல்லை, ராகுல் காந்தியுடைய அவர் செய்த செயல் தான் அவருக்கு வினையாக வந்திருக்குன்னு சொன்னது இன்னைக்கு அடுத்தால் டிடி தினகரன் அவர்கள் மட்டும்தான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. மற்றபடி பாக்கி அத்தனை பேரும் ராகுல் காந்திக்கு ஆதரவாக தான் பேசியிருக்காங்க. ஒரு ஓபிசி கம்யூனிட்டியை வந்து ராகுல் காந்தி இழிவுபடுத்தி பேசுனதை பற்றி தமிழ்நாட்டில் யாருக்கும் அக்கறை எல்லாம் கண்டுக்கல. இது முதல் தடவை கிடையாது. சீமானும் ராகுல் காந்திக்கு ஆதரவாக பேசியிருக்காரு, சமூக நீதி பேசக்கூடிய திமுகவும் ஆதரவாக பேசி, அன்புமணி ராம்தாஸ் ஆதரவாக பேசி, அன்புமணி ராம்தாஸ் பேசியிருக்காரு, என்டிஏல இருந்துகிட்டே அன்புமணி ராம்தாஸ் பேசியிருக்காருங்கும் போது, என்டிஏல இருந்துகிட்டேங்கிறீங்க, ஆனால் வந்து அவரோட மூவெல்லாம் பார்த்தா பாமகவோட மூவ் திமுகவோட கூட்டணி வைக்கிற மூவாக தான் தெரியுது. மூவா போயிட்டு ஆனால் இன்னும் இந்தியாவிலேருந்து வெளில வரல அஃபிஷியலி. இது முதல் தடவை கிடையாது. குஜராத்லேயே வந்து மோடி வந்து காளான் சாப்பிட்டு தான் ஒயிட்டாக மாறினாருங்கிற பிரச்சாரத்தில் இருக்கட்டும், அவரை டெலின்னு சொன்னதாக இருக்கட்டும், அவர் என்ன கேஸ்னி தெரியாதுன்னு சொன்னதாக இருக்கட்டும், எதையுமே தமிழ்நாட்டில் கண்டிக்கல. அப்போ வந்து தமிழ்நாட்டில் சோஷியல் ஜஸ்டிஸுங்கிறதோ ஓபிசிங்கிறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ்க்கு ஆதரவாக, மைனாரிட்டிஸ்க்கு ஆதரவாக பேசுறதுங்கிறது ஒரு தன்மை, பிராமின்ஸ்க்கு எதிராக பேசுறதுங்கிறது ஒரு தன்மை. இதை தாண்டி சோஷியல் ஜஸ்டிஸ் பிளாங்கில் இவங்க யாருமே இல்லை, பெரியார் ஃபாலோவர்ஸாக இங்கே ஒருத்தர் கூட இல்லைங்கிறது தான் உண்மை. நம்ம அரங்கத்திற்கே வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி.